ஹலோ, வெல்கம் டு சத்ய பாமாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி ஒரு சூப் பார்க்கலாம். அது வந்து எல்லா நாள்லையுமே நம்ம சாப்பிடலாம். சாதாரணமாக சூப்னா நம்ம வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்ப்போம் இல்லையா? இது வந்து ஜெயின் சூப்னு சொல்லுவா. ஜெயின் சூப்னா என்னன்னா, ஜெயின் சாம்பார், ஜெயின் ரசம் எல்லாமே உண்டு. அதில் வந்து வெங்காயம் பூண்டு அதெல்லாம் சேராதது. எல்லா நாள்லையுமே நம்ம சாப்பிடலாம். வயசான வாழ்நமும் ஈஸியாக சாப்பிடலாம். சில பேர் வந்து வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டோம் அவ அப்படின்னு வயசான வாழ்லாம் இருப்பா இல்லையா? நம்மளே சில மாசங்கள்ல சாப்பிட மாட்டோம். ஆமா, புரட்டாசி மாசம், ஆடி மாசம் பண்டிகைகள்லாம் வரும். அந்த சமயத்துல எல்லாம் நம்மளே விரத நாட்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் இல்லையா? அப்போ இந்த சூப் வந்து நம்ம பண்ணி சாப்பிடலாம். அப்ப இதுக்கு பேர் ஆல் டைம் சூப்னு வச்சுக்கலாம். ஆல் டைம் சூப்னு வச்சுக்கலாம், ஜெயின் சூப்னு வச்சுக்கலாம், டொமேட்டோ சூப்னு சொல்லலாம், இது கூட நம்ம சொல்லலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னாக்க, முதல்ல தக்காளி, பீட்ரூட்டு, கேரட்டு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காய், அதுக்கப்புறம் மிளகு பொடி, உப்பு, கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை, அப்புறம் வெண்ணெய் கொஞ்சம். இதுதான் நமக்கு தேவையானது. இந்த ப்ரெட்டை வந்து இப்போ க்யூப் க்யூபாக நம்ம எடுத்து பொறிச்சு எண்ணெயில் பொறிச்சு போடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் வந்து அப்பளம் வடம் அந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கூடுமான வரைக்கும் நாங்கள் ப்ரெட்டு அவுட் சைட்லேருந்து வரக்கூடியது அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அதில் அந்த பாமாயில்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் படித்து பார்த்தாலே தெரியும். ப்ரெட்டு வாங்கினேன்னாக்கா பியூர் வீட் வீட் ப்ரெட்டுன்னு போடுவோம், ஸ்வீட் ப்ரெட்டுன்னு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதில் பார்த்தோம்னா கண்டிப்பாக அதில் 50% தான் உங்களுக்கு வந்து வீட் இருக்கும், பாக்கி எல்லாம் பாமாயில் அதெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிறது கொஞ்சம் கிறிஸ்பியான ஐட்டம்ஸ் தானே. ஸோ அதுக்கு நம்ம இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்லியாகவே போட்டுக்கலாம், ஹோம்லியாகவே நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு வந்து முக்கியமாக தக்காளி வேணும். ரெண்டு பேருக்கு பண்ணுறதுக்கு அப்படின்னு எடுத்துகிட்டா வச்சுக்கல, ஒரு நாலு தக்காளிங்கன்னா செவந்த பழுத்த தக்காளியாக நாலு தக்காளி, அப்புறம் ஒரு பாதிலேருந்து முக்கால் கேரட்டு, அப்புறம் ஒரு சின்ன சைஸு பீட்ரூட்டில் வந்து ஒரு அதே அளவுக்கு அந்த கேரட் எவ்வளோ பீசஸ் எடுக்கிறேனோ அந்த அளவுக்கு பீட்ரூட்டு. இதை மூணையும் நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கணும். அதாவது கேரட்டை துவைச்சு, சரி, அதாவது கியூப் கியூபாக கொஞ்சம் பெரிய கியூபாக கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பீட்ரூட்டையும் கட் பண்ணிக்கணும். தக்காளியை நம்ம ஊஷாக போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து குக்கரில் வச்சு வேக விட்டுவிட்டோம். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். சரி, அந்த தக்காளி வந்து தோலியோட தானே அதில் இருக்கும். ஆமாம், தோலியோடு தான் போடுறோம். சரி சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இந்த நாலு தக்காளி, கட் பண்ணி வச்ச கேரட்டு, பீட்ரூட்டு, இதை வந்து ஒரு ரெண்டு டம்ளர் ஜலம் விட்டு நம்ம அடுப்பாக பற்ற வச்சுடணும். குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த தக்காளி, கேரட்டு, பீட்ரூட் மூணையும் வேக வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா ஆறி எடுத்து இப்போ நான் வந்து இந்த ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அடிக்கப்படுறேன். இதில் வந்து ஃபில்டர் இருக்குது இல்லையா? ஆமாம், இதில் ஃபில்டர் இருக்குது. அதனால் இதில் வந்து மிக்சியில் அரைக்கும் போதே உங்களுக்கு ஃபில்டர் ஆக்கி இந்த அவுட்டரில் வந்துடும். இந்த மிக்சி இல்லாதவா வெறும் மிக்சியில் அரைச்சுன்னுட்டு ஒரு வடிகட்டியில் வடிகட்டின்ட்டுருக்கோம். இதை வந்து நான் இதில் போட்டுட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து எடுக்கும்போதே உங்களுக்கு இதில் இப்படி போடுறேன் இல்லையா, தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த தக்காளி, கேரட் இதை மட்டும் இதில் போடுறேன். இதில் அரைச்ச கழிக்கு அதுக்கப்புறம் தண்ணி இந்த பேலன்ஸ் வேக வச்ச ஜலம் இருக்கு இல்லையா, இதை விட்டு ரெண்டு மூணு தடவை நம்ம அரைச்சி எடுத்துனோம்னாக்கா ஃபுல் பல்ப்பும் நமக்கு கிடச்சிடும். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதில் இது ஃபுல்லாகவே நடுப்புற சேர்த்துட்டேன். இதோடு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காய் திரிக்கினது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துறேன். தெரியுதா? இப்போ இந்த மேல இதை இருக்கிற ஒரு கப்பு கொடுத்துருக்கா, வெளியில் வராமல் இருக்கிறதால இந்த கப்பை மூடிட்டு இதை நான் அழைக்கிறேன். இந்த பல்ப்பு பூரா தோப்புறதுக்கு ஜலம் இங்கே வந்துருக்கு தெரியுறதா? ஆமாம், இந்த மாதிரி இந்த பல்ப்பு பூரா இதில் வரும். மறுபடியும் நம்ம ஜலத்தை விட்டு விட்டு அரைக்க அரைக்க இந்த பல்ப்பு ஃபுல்லாக இதில் வந்துடும். நான் அப்புறம் இந்த குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த பல்ப்பு ஃபுல்லாக இங்கே வந்துருத்தா? இப்போ நான் இதை வந்து மூடியை திறந்து இந்த கப்பை மட்டும் பிடிச்சிட்டு இப்படியே இதை நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஓ, அப்படி ஃபில்டர் ஆகி வந்துடும். அழகாக ஃபில்டர் ஆகி வந்துருக்குல்ல. ஆமாம், இப்போ நான் அந்த பேலன்ஸ் அந்த ஜலம் இருந்தது இல்லையா, அதை விட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடவை நான் அரைச்சிட்டு அது இதே மாதிரி ஃபில்டர் பண்ணிடுறேன். இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன் குக்கரில். இது இப்போ ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி விட்டுட்டே பத்தில. ஆமாம், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், நேச்சுரலாக உள்ளது இது. சரி, இப்போ அடுப்பை பற்ற வச்சு என்ன ஃப்ளேம் மீடியமா கொஞ்சம் ஹைலியே இருக்கட்டும். என்ன நல்லா ஆறி இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஹைலியே இருக்கட்டும். நம்ம வந்து கலரி விட்டுலேயே தானே இருக்கோம். சரி, இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு
மிளகு பொடி எடுத்து வச்சிருக்கேன். ஆமாம் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை அயன் தானே, அதனால கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். டேஸ்ட் தூக்கி காட்டும், சில தக்காளி எல்லாம் புளிப்பா இருக்கும், அதனால துணியோடு நாட்டு சர்க்கரை சேர்த்துனா நல்லா இருக்கும். இது வந்து ஒரு ரெண்டு கொதி வந்ததுன்னா போடும். நான் வந்து ஒரு டீஸ்பூன் தான் மிளகு போட்டிருக்கேன், உப்பு குறைச்சலா தான் போட்டிருக்கேன். வேணுங்கிறவா இன்னும் கொஞ்சம் உப்பு மிளகு பொடி சாப்பிடும்போது போட்டுக்கலாம். இதுவே போரும் இன்னும் சாதாரணமாக. இது வந்து ஒரு ரெண்டு கொதி கொதிக்கட்டும். கொதிச்ச நாளைக்கு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இது கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ரெண்டு கொதி கொதிச்சாச்சு. இது போரும் இந்த ஸ்டேஜில், இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்விங் பவுலில் உங்கள்கிட்ட பீங்கானில் இருந்தாலும் சரி, கிளாஸில் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டெயின்லெஸ் சரி, எதில் வச்சுருக்கேனோ நீங்கள் ஒரு ஒரு சர்விங் பவுலில் நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த சர்விங் பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஒன்றுலேயும் ஒரு சின்ன பீஸ் வெண்ணெய் போடுறேன். வெண்ணெய் போட்டால் நல்ல டேஸ்டியாக இருக்கும் போட்டிருக்கேன். இதுக்கு நான் சொன்னபடிக்கு அப்போயே சொன்னேன் இல்லையா, ப்ரெட் பீஸஸ்லாம் வறுத்து போட மாட்டோம், வடா தான் பொறிச்சு வச்சுட்டுருக்கேன். இதோட கூட நீங்கள் இந்த சூப்பை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியானது. இது வந்து வெங்காயம் பூண்டு இல்லாத ஜெயின் சூப்பு, டொமேட்டோ சூப்பு, ஆல் டைம் சூப்பு. இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட வியூஸை சொல்லுங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். சந்தேகம் இருந்தால் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.